தமிழ்நாடு பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைக்கு சுமார் 38,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய அறிவிப்புகளையும் அது தொடர்பாக கல்வியாளர்களின் கருத்துக்களையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு கடந்த 2018-19 ஆண்டு நிதியாண்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 27,000 கோடி நிதி ஒதுக்கிய நிலையில் சென்ற 2020-21 நிதியாண்டில் 34,181 கோடியாக அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் 2021-22 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதி 1,582 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டு 32,599 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேநேரம் மாநில அரசின் சார்பில் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான கல்விக்குழு உருவாக்கப்படும் என்றும் பள்ளிகளில் மனப்பாட முறைக்கு மாற்றாக சிந்திக்கும் முறையில் பாடங்கள் கற்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு பள்ளி மாணவர்களின் கணினி திறனை உறுதி செய்ய 114 கோடி ரூபாயும் மாணவர்கள் அடிப்படை கல்வி அறிவு மற்றும் கணித அறிவை பெற எண்ணும் எழுத்தும் இயக்கம் கொண்டுவரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 865 உயர்நிலை பள்ளிகளில் 20,76,00,000 ரூபாயில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறைக்கு 316,25,00,000 ரூபாய் கூடுதல் நிதியோடு 5,369 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நடப்பாண்டில் புதிதாக 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் 25 அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் 10 கோடி ரூபாயில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் ஆளில்லா விமானக் கழகம் ஏற்படுத்தப்பட்டு ஆராய்ச்சிகள் ஊக்குவிக்கப்படும் என்றும் கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அறிவிப்புகளை வரவேற்றுள்ள கல்வியாளர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவை என்றும் கூறியுள்ளனர். தமிழக மாநிலத்திற்கென்று பிரத்யேகமான ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். என்இபி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை பற்றி ஒரு பக்கம் மத்திய அரசு பேசி வருகிற சூழலில் தமிழக மாநிலத்திற்கென்று ஒரு தனி கல்விக் கொள்கை உருவாக்கப்படும், அதற்கான குழு அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த குழு என்பது என்இபியின் கீழ் என்இபியின் வரைமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுமா அல்லது என்இபிக்கு அல்லாது புதிய கொள்கையை தமிழக அரசு உருவாக்குமா என்ற ஒரு கேள்வியை இங்கே முன்வைத்திருக்கிறது. ஹையர் எஜுகேஷன்ல வந்து 5,369 க்ரோஸ் ஹையர் எஜுகேஷன் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு நிறைய விகிதம் வந்து கண்டிப்பா அரசு பொறியியல் கல்லூரிக்கு வந்து அலோகேட் பண்ணால் நன்றாக இருக்கும். ஆமாம், இப்போ இருக்கிற அரசு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸுக்கு நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது எதிர்கால வேலைவாய்ப்பை நோக்கி. அப்படி இருக்கும்போது இந்த அலோகேஷன் வில் பி எ கிரேட் ஹெல்ப். அதே நேரம் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், புதிய ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்குவது தொடர்பான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்ற கருத்தையும் முன்வைக்கின்றனர். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதிய வரிகள் விதிக்கப்படாததற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள தொழில்துறையினர் எதிர்பார்த்த சில அம்சங்கள் இடம்பெறவில்லை என்றும் கூறியுள்ளனர். பட்ஜெட்டில் புதிய தொழில் பேட்டைகள் மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள கொடிஷியா தொழில் அமைப்பினர் தாங்கள் முன்வைத்த பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேறியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். கோவையில் 500 ஏக்கரில் பாதுகாப்புத்துறை பூங்கா, ஒற்றைச்சாளர முறை, திறன் மேம்பாட்டு மையங்கள் என சிறு குறு தொழில் முனைவோருக்கு தேவையான பல அறிவிப்புகள் இடம்பெற்றிருப்பதோடு வாட் வரி பிரச்சனைகளை தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேபி இவர் வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவார், எல்லா இதுலேயும் டாக்ஸ் இம்போஸ் பண்ணி கொஞ்சம் ரெவன்யூ ஜென்ரேஷனுக்கு எதோ பிளான் பண்ணுவாருன்னு பார்த்தோம். லக்கிலி இவர் வந்து இப்போது டாக்ஸ் எதுவும் இம்போஸ் பண்ணாமல் இந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இது நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கல, இதுவும் வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். நாங்கள் இப்போ அதுக்காக வந்து ஒரு 500 ஏக்கரில் ஒரு டிஃபென்ஸ் பார்க் கொண்டு வர போகிறாங்க. இது அப்போ இந்த கோயம்புத்தூர் வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வரும் அப்படிங்கிறது ஒரு கொடிஷாவோட கனவுங்க. ஸோ அந்த இதுக்காக இது வந்து ரொம்ப உறுதுணையாக இது இருக்கும். 1,500 கோடியில் சிப்காட் தொழில் பேட்டைகள், மெட்ரோ ரயில் திட்டங்கள் மற்றும் தடையில்லா மின்சாரம் போன்ற அறிவிப்புகளை வரவேற்பதாக மோட்டார் பம்ப் தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் எதிர்பார்த்த சில அறிவிப்புகள் இடம்பெறவில்லை என்றும் கூறியுள்ளனர். கோவை போன்ற நகரங்களில் இந்த பம்ப் செட் உற்பத்தி அதிகம், இங்கிருந்தால் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு உற்பத்தியை நாங்கள் செஞ்சு அனுப்புகிறோம். அதில் வந்து இங்கே டெஸ்டிங் லெபார்ட்டரி, இலவச பம்ப் செட் பரிசோதனை கூடம், ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கறதுக்காக நாங்கள் அவரோட நேரடியாகவே 2 முறை சொல்லியிருந்தோம். ஆனால் அது போன்ற அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் வராது, எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது. பட்ஜெட்டில் திருப்பூருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இம்மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் பெருக மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை போன்று
திருப்பூர் மாநகரத்திற்கும் ஒரு பெருநகர வளர்ச்சி குழுமம் அமைக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். சென்னையில் கிரேட்டர் சென்னை என்று அமைந்த பிறகுதான் சென்னையின் எல்லா அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டது. அதே போன்று திருப்பூரிலும் அந்த அமைப்பை ஏற்படுத்தி திருப்பூருடைய முக்கியத்தை உணர்ந்து அதற்காக இதை அறிவித்துள்ளார்கள். வரவேற்கக்கூடியது ஒன்றாகும். இதனிடையே திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக சேவை சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கடந்த கால் நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து அறிவிப்பு எல்லா நிதிநிலை அறிக்கையிலையும் வரும். ஆனால் இது இந்த ஆண்டும் அறிவிப்பு வந்திருக்கிறது நிதிநிலை அறிக்கையில். அது முழுமையாக செயல்படுத்தினால் தமிழகத்துடைய மையப்பகுதி சீர்பெறும், போக்குவரத்து சரியாகும். இதேபோல் எதிர்பாராத பல்வேறு அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளனர். கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவிக்குழுவினர் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதற்கு மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதேநேரம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடனையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முதல்வர் இந்த கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி பண்ணனால நாங்கள் எங்கள் குழு 12 பேர் இருக்கோம். 12 பேரும் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், தமிழக முதல்வருக்கு. ஏன்னா எங்கே போவோம், வேலை வெட்டி செய்வோம், மாதம் மாதம் இது பெரிய பிரச்சனையாது. எங்கள் வாழ்வாதாரத்துக்கே அன்றாட சாப்பாட்டுக்கே நாங்கள் என்ன செய்வோன்னு இருந்தோம். ஆனால் அந்த வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கையில் இந்த கடை வந்து இவங்க கட்டுங்க கட்டுங்கன்னு வேறு இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லணும்னு தெரியல. வர்றவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ என்னன்னா இவர் தமிழக முதல்வர் எங்கள் தள்ளுபடி எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு. கிராம இதுனா சொசைட்டி லோன் மட்டும்தான் வந்து அதில் வந்து கொஞ்சம் பேர் தான் பயனடைவாங்க. இதனால் கொஞ்சம் நிறையா பேர் வந்து இந்தியன் பேங்க்கு இந்த மாதிரி கரோனா பேங்க் இதெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதுலேயும் வந்து மக்கள் அது அவங்களும் அதுவும் கஷ்டப்பட்டு தான் கட்டுறாங்க. இப்போ 2 வருஷம்னால லாக்டவுனால் கட்டலை. அதனால் அதையும் வந்து பரிசீலனை பண்ணி அதையும் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணால் எனக்கு மட்டும் இல்லை, எங்களை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு வந்து இது ஒரு உதவியாக இருக்கும். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு. தமிழக நிதிநிலை அறிக்கையில் தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு தொல்லியல் ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கொற்கையிலும் அழகன்குளத்திலும் ஆழ்கடல் ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்திருப்பதும், கீழடியில் அரசு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருப்பதும் கூடுதல் வரவேற்புக்கு உரியதாகும். சிறப்பாக தமிழக அரசு செயல்படுவதற்கு இது ஒரு தகுந்த சான்றாக நான் நினைக்கின்றேன். முதல் முறையாக முதல் வீச்சாக வந்து நம்ம மாநில அரசு வந்து இப்போ வந்து அகழ்வாய்வு பூரா கையில் எடுத்திருக்குது. இப்படி கையில் எடுத்ததோட மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளேயே எல்லா விஷயங்களையுமே பண்ணி அதோடைய அகழ்வாய்வுகளோட திட்டங்கள் அறிக்கைகள் எல்லாமே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம தமிழருடைய தொன்மை வந்து மிகவும் அருமையாக, அதாவது யாராலையும் மறைக்கப்படாது, அந்த அளவுக்கு தெளிவாக வரும். அதனால் இதை வந்து நல்ல சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்க மாநில அரசு வந்து கொஞ்சம் தொழில் வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தா எங்களை மாதிரி தொழில் ஆய்வாளர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். கீழடி அகழ்வாய்வு எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக மிகச் சிறப்பாக 7 கட்டங்களாக ஒரு 13,000 பொருள்கள் அங்கு கண்டெடுக்கப்பட்டு இன்றைக்கு ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது மேலும் கொண்டு செல்ல இந்த நிதிநிலை அறிக்கை உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏற்பட்ட வாகன விபத்தில் 3 மாத பெண் குழந்தை உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் விருப்பாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் 11 பேர் மாருதி சுசுகி வேனில் செங்கத்தில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு சென்றனர். முதலில் படவேடு ரேணுகாம்பாள் கோவிலில் வழிபாடு நடத்தியவர்கள் அடுத்ததாக செங்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். முனிவந்தாங்கல் பகுதியில் கார் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக காரின் டயர் வெடித்தது. நிலைத்தடுமாறிய கார் எதிரே வந்து கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் சிக்கி 3 மாத பெண் குழந்தை நிஷா, கோமதி, முனியம்மாள், பரிமளா, ராதிகா மற்றும் மூர்த்தி ஆகிய 6 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 வயது சிறுவன் குமரன், மாலா உட்பட 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடந்த இடத்தை திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி நேரில் ஆய்வு செய்தார். விபத்து குறித்து கண்ணமங்கலம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 23 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால்
கடந்த 10 நாட்களில் மட்டும் சென்னையில் 2 இடங்களில் கொரோனா கிளஸ்டர் உருவாகியிருக்கிறது. சென்னை சோழிங்கநல்லூர் அடுக்குமாடி குடியிருப்பில் முதலில் 2 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. அதில் ஒருவர் மருத்துவமனையிலிருந்தும் மற்றொருவர் சந்தை பகுதியிலிருந்தும் தொற்றுக்கு ஆளாகியிருக்கலாம் என்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து அங்கு 398 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் 23 பேருக்கு தொற்று பரவியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 6 பேர் 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் ஆவர். 11 பேர் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் ஆவர். 4 பேர் 1 டோஸ் தடுப்பூசி போட்டுள்ள நிலையில் 8 பேர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாதவர்களாக உள்ளனர். ஏற்கனவே கீழ்ப்பாக்கம் பகுதியில் 24 பேருக்கு தொற்று பரவி அங்கு கிளஸ்டர் உருவான நிலையில் தற்போது சோழிங்கநல்லூர் அடுக்குமாடி குடியிருப்பில் 2வது கிளஸ்டர் ஏற்பட்டுள்ளது. நமக்கு ஒரு 1900 ரொம்ப அதிகமாக ஏறட்டால் கூட ஏறி இருக்கு. அதுவும் படிப்படியாக சில குறிப்பிட்ட சில 4-5 மாவட்டத்தில் சற்று அதிகமாகவும் மற்ற மாவட்டங்களில் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இது என்ன எடுத்துக்காட்டுனாக்கா நம்ம கோவிட் சார்ந்த பழக்கங்களில் கொஞ்சம் பொதுமக்களும் தவறிட்டாங்க. அதை என்ஃபோர்ஸ் பண்ணுற இடத்துலையும் நம்ம டைட்டன் பண்ண வேண்டியிருக்கு. மினி கண்டெய்ன்மெண்ட், அந்தந்த பகுதிகளில் எங்கே பரவக்கூடிய தன்மை இருக்கோ அந்த ஏரியாவை மாவட்ட ஆட்சியரோ சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் காவல்துறை ஆணையர் அவங்க லெவலில் முடிவு பண்ணி அவங்க லெவலில் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. தனது கணக்கை ட்விட்டர் நிறுவனம் முடக்கியிருப்பது நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பின் மீதான தாக்குதல் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். டெல்லியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய ராகுல்காந்தி இது தொடர்பான புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரை அடையாளப்படுத்தக்கூடாது என்ற விதியை மீறியதாக கூறி ராகுல்காந்தியின் ட்விட்டர் கணக்கை ட்விட்டர் நிறுவனம் முடக்கியது. நிலையில் ட்விட்டரின் ஆபத்தான விளையாட்டு என்ற தலைப்பில் யூடியூபில் வீடியோவை வெளியிட்டுள்ள ராகுல்காந்தி தனது கணக்கை முடக்கியதன் மூலம் இந்திய அரசியல் நடவடிக்கைகளில் ட்விட்டர் நிறுவனம் தலையிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். நமது அரசியலை வரையறுப்பதற்கான பணியை ஒரு நிறுவனம் மேற்கொண்டு வருவதாகும். அரசியல்வாதி என்ற முறையில் இதனை தான் விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பின் மீதான தாக்குதல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை 2 கோடி பேர் பின்பற்றுவதாகவும் தனது கணக்கை முடக்கியதன் மூலம் அவர்களது கருத்துரிமையை மறுத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நடுநிலையான தளமாக ட்விட்டர் செயல்படுகிறது என்ற கருத்து மீறப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி தெரிவித்துள்ளார். நமது ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் நாடாளுமன்றத்தில் பேச தாங்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் நமது கருத்துக்களை ட்விட்டரில் வெளியிட முடியும் என்று தான் நம்பிய நிலையில் அரசு சொல்வதையே ட்விட்டர் கேட்பதாகவும் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனிடையே முகநூல் நிறுவனத்திற்கு தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. அதில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினரை அடையாளப்படுத்தும் வகையில் இன்ஸ்டாகிராமில் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவை நீக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே ட்விட்டர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மணீஷ் மகேஸ்வரி அமெரிக்காவிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவர் இனி ட்விட்டரின் வருவாய் பிரிவில் மூத்த இயக்குநராக பணிபுரிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ட்விட்டர் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான யூ சசமோட்டாவும் உறுதி செய்துள்ளார். விற்பனை பிரிவு தலைவரான கனிகா மிட்டலும் வர்த்தக பிரிவு தலைவருமான நேகா சர்மாவும் இணைந்து ட்விட்டர் இந்தியா நிறுவனத்தை நிர்வகிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக மத்திய அரசு மற்றும் ட்விட்டர் இந்தியா நிறுவனத்துடனான உறவு சுமூகமாக இல்லை. குறிப்பாக காசியாபாத்தில் 65 வயது முதியவர் தாக்கப்பட்டதாக போலியான வீடியோ வெளியிட்டதாக வழக்கு ஒன்றும் ட்விட்டர் நிறுவனத்தின் மீது உள்ளது. இந்த சூழலில்தான் மணீஷ் மகேஸ்வரியின் பணியிட மாற்றம் நடைபெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.